ஒன்னும் போட்டுவோடா. என்ன சரிதான வரமாட்டியா? ஒரு வழியா இவளையும் கழட்டி விட்டாச்சு. எஸ் திரும்ப திரும்ப கண்கள் வலையில் வீணா வீணா ஒவ்வொரு முறையும் தானாய் விழுந்தோம் சுகமாய் நானும் ஆ
எனக்கு சேர்த்து வேண்டியா? எனக்கா? நமக்குன்னு சேர்த்து சொல்லு. அப்படி சொல்லு. வண்டி எடு தம்பி, மழை வர போகுது. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்ப சரி மச்சான். ஓ, வந்துட்டான். டேய், என்னோட கிளாஸ் குடுத்துட்டு போடா. பெரிய கூலிங் கிளாஸ் நீயே வச்சுக்கோ. நீ முதல்ல குடுப்பா. ஹாய் அம்மா. கொஞ்சம் சீக்கிரம் முடி, டிவியில சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது. அட போடா, நீ இப்படி நல்லா சுத்திட்டு வந்தா போதும். இப்படி ஒரு புள்ள. ஐயோ ஐயோ, இருக்காரே. டேய், உன்ன கரண்ட் பில் கட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அப்பா, நான் இன்ஸ்டிடியூட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சாதிக்கவே இல்ல. நீங்க வேணா பாருங்க பாட்டி, நானும் ஒரு பில்கேட்ஸ் ஆவேன். டேய், நீ ஒன்னு பில்கேட்ஸ் ஆவேனா சாத, இரும்பு கேட்டா இருந்தாலே போதும். பில்கேட்ஸ் ஆம் பில்கேட்ஸ். இவரை எங்க இருந்து புடிச்சீங்க? கமனரடா. எங்க பிளாட்லியா? அப்படியா? என்னாச்சு? நாளைக்கு 10 மணிக்கா? சரிம்மா, சரி பண்ணிடலாம். கொஞ்சம் நிறுத்துடா, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. அட்வைஸ்னா தேவையில்லை. இங்க பாரு, இது ஒரு சீரியஸ் மேட்டர்டா. சொல்லி தொல. டேய், என் ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காடா. அப்படியா? ஆமாண்டா. ஆமா, இந்த பொண்ணு வந்தா உங்களுக்கு என்னண்ணே? எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா. நீ எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் சம்மதம் வாங்கடா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. அவளுக்கும் என்ன பிடிக்கும். பாடவா, திருட்டு பயல. இது எப்ப பண்ண? என்னெல்லாம் அட்வைஸ் பண்ண? லவ் பண்றது டைம் வேஸ்ட், கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்ப என்ன ஆச்சு? சரி சரி, சொல்லு சொல்லு, நீ கதையை சொல்லு. எந்த கதை? கஷ்டம்தான். எங்க வச்சு முதல்ல பார்த்த? எப்படி உசார் பண்ண சொல்லுனா? இல்ல, அவ தான் உன்ன உசார் பண்ணாளா? சீப்படா. அடிக்காம கதையை சொல்லு. 80% சார். ஓ, தட்ஸ் ரைட். யா, கம் இன். ஆ, வருண், திஸ் இஸ் நிதி. ஹாய். ஆ நிதி, இந்த ப்ராஜெக்ட்டோட இன்சார்ஜ் வருண் தான். ஹி வில் ஹெல்ப் யூ. ஓகே சார். ஓகே. ஓகே. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ சார்.
போல கவுத்த காஃபி ரோஸ் சென்டிமெண்ட் இல்ல ஜோக்கா? அப்புறம் எப்படி? ஹாய், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் எங்க வீட்டில் சொல்லட்டுமா? இல்ல 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 இல்ல, குடிங்க குடிங்க. நான் வீட்டில் இதை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு பாவம். என்னன்னா நீ சரி அதை விடு. அப்புறம் எப்படி அம்மா கிட்ட போய் சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க பாரு. காலையிலேயே நீ நடக்கிறத பாக்குறது கடை கூட்டிட்டு வந்த டேய், என்னன்னு சொல்லி தொல்ல. டேய், எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதுக்கு நீ என்ன டென்ஷன் ஆகுற? பொண்ணு நிதிடா. நிதியா? நம்ம பழைய உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு. எங்க அண்ணனுக்கு போய் போய் இந்த பொண்ணு தான் கிடைக்கணுமா? அதுக்கு உங்க அண்ணனை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஒரு பொண்ணை விடாம காதலிச்சல்ல, அப்ப யோசிச்சிருக்கணும். என்ன இருந்தாலும் மச்சா, உனக்கு லக்கு தான்டா. காதலிச்ச பொண்ணையா அண்ணின்னு கூப்பிட போற? ஓ குழந்தனாரே, உங்களுக்கு கொஞ்சம் மோர் ஊத்துவோம். அம்மாடியோ, நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஃபியூச்சருக்கு நல்லது தானே? ஆல் தி பெஸ்ட் மச்சான். கோச்சுக்கிட்டானோ? டேய், என்னடா ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்ன? என்ன விஷயம் அண்ணா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? நீ என்னன்னு சொல்லு. நிதி என் பேட்ச்மேட் மட்டும் இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணும் தான். அண்ணா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. உங்களுக்குள்ள ஏதாச்சும் காதலிக்கிறது என்ன பெரிய தப்பாடா? நீ ஏன் பல பேரை லவ் பண்ணிருக்க? அப்படிலாம் பார்த்தா நான் ஏதாவது சாமியாரதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணா, நீ லவ் பண்ணி பைத்தியம் ஆயிட்டியா? அண்ணா ஒரு ஃப்ராடுனா? இது எப்பவும் ஆம்பளைங்க சொல்ற டைலாக் தானே? ஆசைப்பட்டு பொண்ணு கிடைக்கலனா அவ ஃப்ராடு, அது இதுன்னு சொல்ல வேண்டியது. கிடைக்காத திராட்சை புளிக்கும். அவ வேணா, அவளை விட உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா நான் வேற வழி பாத்துக்கிறேன். அவ ஒரு ஃப்ராடுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணனா அப்ப நீ அவளை விட்டுறியா? அது எப்படி? அவ என்னதான் லவ் பண்றேன்னு சொன்னானா? அதை சொல்ல வாய்ப்பே இல்ல. சொல்லிட்டா? சரி, எவிடன்ஸோட நீ ப்ரூவ் பண்ணனா நான் அவளை மறந்துடுறேன். சத்தியமா?
இப்படி பண்ணணுமாடா? நீ பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா மச்சான்? அவ பழசெல்லாம் மறக்காம வருவாளடா. என்னால முடியலடா. முடியல மச்சான். என்ன பீஸ்டா முழு பிரியாணி மச்சான். கண்ட்ரோல் பண்ணு. நீ பழசெல்லாம் மறந்துட்டியா? கடவுளே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு ஒரு நல்ல பொண்ணா கரெக்ட் பண்ணி கொடுப்பா. வாக்கே எப்படி இருந்தா அப்ப ரன் எப்படி இருக்கும்? இது வெறும் ட்ரைலர் தான்டா. படம் இனிமேதான் மச்சான் ஸ்டார்டே ஆக போகுது. வெறும் மூணு தான் இருக்கு மச்சான். ஹலோ, உங்க பேர் என்ன? அன்சாரி. ஹலோ ஹலோ, உங்க பேரு? அபய்வேல். அபய்? அபய்வேல். அபய்வேல். இங்க பாரு, இது கொஞ்சம் சூப்பரா இருக்குல்ல? உனக்கு செட் ஆகாது. ரெண்டு மொக்கடா மூடிட்டுறா. அட போடா. ஏ, அவங்க பாக்குறாங்க. யாரு? பின்னாடியா? ஆமா, அவங்களா? ஹலோ, நான் ரஞ்சன் அப்ரஹாம், உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொஃபஸர். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் இயர் பிடெக். சைலன்ஸ். ஷாந்த் துளசி. பிரசன்ட் சார். மனோ சிவி. பிரசன்ட் சார். அருண் கே தாமஸ். பிரசன்ட் சார். அனு. பிரசன்ட் சார். கோபிகா. பிரசன்ட் சார். ஜித்து. எஸ் சார். நஜீனா. சார். அபே. அபே வேளாயுதம். கஷ்டம். சிட் டவுன், சிட் டவுன். Why you choose electronics as your main? You don't know? Don't you? Let us talk something about electronics. You know, after 3 years, you will realize that electronics ஒரு கடல் மாதிரின நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. Okay, let's wind up now. We will meet tomorrow, okay? நமக்கு பஸ்ல இடம் கிடைக்குமா? நமக்கும் பஸ் கிடைக்கும், அதுலயே நம்மளும் போயிடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். இவதான் மச்சான் யாளு. சரியாயிடு வேல. போலாம். சரி வா, போய் பேசலாம். ஏஞ்சோடா எதுக்குடா? டேய் வேணடா. டேய் மச்சான், நம்ம வரவள போய் பேசு போ. ஹலோ, நான் அபய். நான் சரி. நிதி. ஓ, உங்க பேரு? ஸ்ருதி. நைஸ் நேம். எங்க வீடு? பெருங்களத்தூர். ஆ, என் வீடு அங்கதான். உன் வீடு செங்கல்பட்டுடா.
செங்கல் பட்டு கருத்து தானே பெருங்குளத்தூர். சரி சரிவா போயிடலாம். ஏய் இங்க வா, இங்க வாட. உங்க அப்பா கிட்ட போயிட்டு போ பேச்சுக்கா. வாவா போலாம் போலாம் போலாம். உங்களுக்கு தெரியும்ல அந்த சோமசேகரம் பிள்ளைய. அபி, டேய் அபி, இவன் வேற. ஆ வரமா. அவன் ஏதாவது படிச்சிட்டு இருப்பான். ஆமாமா, படிச்சு கிழிப்பான். அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பான். உங்களுக்கு சாம்பார் ஊத்தட்டுமா? ஆ கொஞ்சமா ஊத்து போதும். சாம்பார்ல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா? லைஃப்ல கொஞ்சம் காரம் நல்லதுதான் பாட்டி. ஆ வருண், போய் கை கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ண. சரி. நீ என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, சீக்கிரமா சாப்பிடு. அட நீ ஏமா சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் செய்யற ஒரே வேலை இதுதானே. சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. இவன சைலண்டா இருக்கான். சைலண்டாலாம் இல்ல அபி, நல்ல பையனாக முடிவு பண்ணிட்டானா. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுட்டு முடிஞ்சிருச்சடி. பாய். சரி மச்சான், உள்ள நான் பாத்துக்கறேன். பாய் பாய். போலாமா? என்னடா குரூப் ஸ்டடியா? போ போ. ஹாய். அது நிதியே புடிச்சிருக்கு. எனக்கு இல்ல, அன்சாரிக்கு. அவன் ஒரு வித்தியாசமான கேரக்டர். இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது லவ் பண்ண பொண்ணு நோ சொன்னதுனால சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். ஆ உனக்கு அவனை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ போய் சொன்னா அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிடுவான். அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஒருவேளை அவன் உன்னை கூட ஏதாவது பண்ணலாம். அவங்கிட்ட போய் நான் என்ன சொல்றது? நீ கவலைப்படாத, நீ யோசிக்கிறது கொஞ்சம் டைம் பண்ண சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம ஒன்னா இருந்து ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கலாம். ஓகே சரி, நான் கிளம்புறேன். நீ அவளை பார்த்து சிரிச்சு ஒரு டாட்டா காட்ட. ஏய் உன்னை பத்தி அவகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்படியா? போதும் போதும் வா, கண்டு வந்துரு போது. ஆமா, அவகிட்ட என்ன சொன்ன? உனக்கு அவளை பிடிக்கும்னு. அது இல்ல மச்சான், நீ எனக்காக கொஞ்சம் நடிக்கணும். டேய் மச்சான், எனக்காக தானே. நீ எனக்காக பண்ணனா உனக்கு ஃபசினாவோட நம்பர் தருவேன். அப்படியா? இந்த நம்பர் தான் உனக்கு தந்தேன். அப்படியா?
ஆமா ஃபஸினோடது தான். டேய் ஒரு ஃபிகர் வந்திருக்கு. எங்க போய் ஆரம்பிடா. ஓ ஹே சும்மா போடி. உங்க உங்க பேர் என்ன? பார்வதி. பார்வதியா? லூசு போல. டேய் லூசு ஏன் அப்படி விளையாடிட்டு இருக்க? தேவலாம நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்க, போடா லூசு. நாளைக்கு லைப்ரரி போய் ஆபரேஷன்ஸோட நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும். ஆ மச்சான் வரேன்டா. பை 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 பை. அசைன்மென்ட் என்னாச்சு? ஆ அது முடிஞ்சிருச்சு. இவனா சரி அதுக்கு சார் என்ன பண்றான்? சார் நல்லா இருக்கனு சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. ஆ நைஸ் நைஸ். ஆ சரி சரி. இன்னைக்கு கண்டிப்பா அங்க வாங்க தான் போறேன். நாளைக்கு சொல்றேன். டேய் என்னடா போ போ. நீதி போத போத. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இதோடா இவன் என்னை பார்த்து இப்படி பயப்படுறா? என்னடா என்ன ஒண்ணில்ல. இன்னைக்கு என்னோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணணும். நிதி இத கொஞ்சம் சொல்லி கொடு. அதான் நான் சொன்னேன்ல. சார் கிளாஸ் எடுக்கும் போது கவனிக்க மாட்டியா? அது நம்ம போர்ஷனே இல்ல. இங்க இருக்கு பாரு, நீயே படிச்சுக்கோ போடா. அப்ப நான் லூசா இருக்குமோ? எனக்கா? நான் அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா ஒரு யூஸும் இல்லை. கடைசியான ஒரு கடுமையான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். நீ என்னதான் லவ் பண்றேன்னு நான் அவங்கிட்ட சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு உனக்காக நான் நடிச்சுக்கிறேன். நீயும் என் கூட நடிப்பல்ல. என்ன பிரச்சனை இருக்கு இப்படி நடங்க? ஆல் தி பெஸ்ட்
இந்த நாசமா போன சாட்டர்டே சண்டே இல்லனா என்னாச்சு இப்போ? டே அன்சாரி, வீக் டேஸ் ஃபுல்லா கிளாஸ் இருந்துச்சுன்னா போரு. அது உனக்கு மண்டே டு ஃப்ரைடே வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான நொடிகள். என்னடா ஒரே ரொமாட்டிக் மூடில இருக்க? ஆமாடா, அவ என்ன தூங்க விட மாட்டேங்கிறா. பசியும் இல்ல தாகம் இல்ல. நிதி, அவ என் உயிரோட கலந்த மாதிரி இருக்கு. யாரு? நம்மளோட நிதியா? நீ சும்மா விளையாட்டுக்குன்னு சொன்ன. நிஜமா? ஆமா மச்சான். ஹா, இங்கதான் இருக்கியா? என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல? ஓ, உனக்கு நிறைய அறிவு இருக்குல்ல. அதுல என்ன டவுட்? நீ என்ன நினைச்ச, நான் அந்த லூஸ் அன்சாரிக்கு பயந்து நான் லவ் பண்றேன்னு நினைச்சியா? நீ போட்ட டிராமா எனக்கு அப்பவே தெரியும். ஐயா, அப்புறம் நீ ஏன் பேசாம இருந்த? எனக்கும் உன்னை பிடிச்சிருந்தது. என்னை அழைத்தாயே, வான் முகிலே
பேராய் சேர்வாய் நீ ரொம்ப நாள் ஆச்சுல. அதுக்கு என்ன? அப்புறம் என் ஃப்ரெண்டோட வீடு ஃப்ரீயா இருக்கு, போலாமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம். கேக்காம இருந்திருக்கலாம். எங்க இருந்து பிடிச்ச இந்த மாதிரி ஒருத்தன? யாரு? அந்த முட்டாள் அன்சாரிய. அவனா? அவனும் அவன் மூஞ்சியும் அவன் பேசுறதும் பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே வாயை பொழந்துட்டு தான் பாக்குறான். நீ அதெல்லாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் அவனோட ட்ரிக்கு. அப்புறம் அந்த காரு பக்கத்து வீட்டுல ஆண்டி ஓடுது, ரெண்ட் விடுறதுக்காக கொடுத்தாங்க. வேணுமா? சிப்போடா. படம் சூப்பர்ல. உண்மையா சொல்லணும்னா இந்த சாட்டர்டே சண்டே பயங்கர போர்ல. மண்டே டு ஃப்ரைடே நம்ம எங்க வேணா மீட் பண்ணலாம்ல? ஊர் சுத்துறதுக்கு தான் காலேஜ் இருக்குல்ல. ஆனா நம்ம வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுற கூடாது. அதுவும் சரிதான். அடுத்த வாரம் நம்ம படத்துக்கு போலாம்ல? வேண்டானா? ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி. நோ, ப்ளீஸ். வேண்டாம், ப்ளீஸ். சரி விடு, போடி. அபி, ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுற, நான் உனக்கு சொல்லி தரேன். இங்க பாரு தங்கம், இதுக்கெல்லாம் எனக்கு நீ பிரியாணி வாங்கி தரணும். ஓகேவா? இந்த விரல் இருக்கு, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். இருடா, சீக்கிரம் வாடா, சொல்றது கேளு, சீக்கிரம் வாடா, நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? பை. போடா. என்னடா சொல்றேன், வா. நடந்து முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. நீ அதை விட மச்சக்காரன்டா.
நிதி உன்னோட அண்ணன் கம்பெனில தானே ஒர்க் பண்றா? அப்புறதுக்கு இங்க? ஏய், அவ கம்பெனி மாறிட்டா, இப்போ இங்க தான் இருக்கா. அண்ணா தான் அட்ரஸ் கொடுத்தாரு. இத பண்ணனுமா? ஏய் வாடா. டேய், காலேஜ்ல நடந்த பிரச்சனை நீ ஏன்டா பயப்படுற? அது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் ஓகே சார். ஸ்ரீதா, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஐ வுட் லைக் டு மீட் மிஸ் நிதி. 1 செகண்ட். நீங்க? அரவிந்த், ஹர் ஃப்ரெண்ட். மேம், மிஸ்டர் அரவிந்த் இஸ் ஹியர் டு மீட் யூ. பக்கா. ஓகே மேம். ஷீ இஸ் தேர் இன் அ இன்டர்வியூ. ப்ளீஸ் டெல் ஹர் இட்ஸ் அர்ஜென்ட். மேம், ஹி சேஸ் இட் இஸ் அர்ஜென்ட். ஓகே மேம், ப்ளீஸ் சிட், ஷீல் பி ஹியர் இன் அ மினிட். ஓகே. ஹலோ அனிதா, ப்ளீஸ் டேக் தி லிஸ்ட். ஓகே. பக்கா அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சின்ன ஒரு சண்டை 2 நாள்ல சரியாயிடும். நீங்க கூட உங்க ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுவீங்கல்ல? ஆனா இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் பிரேக்கப் பண்ணுவாங்களா? அவ கோவம் கம்மியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் இல்ல? ஆமா, இந்த இன்டர்வியூ எந்த போஸ்டுக்கு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னால அப்ளை பண்ண முடியுமா? என்ன குவாலிஃபிகேஷன்? பிடெக் ஐடி. சிவி இருக்கா? அது இப்ப கொண்டு வர. வா போலாம், வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் சிட், நான் கூப்பிடுறேன். ஓகே. ஓகே மிஸ்டர் அன்சாரி. இவனுங்க வேற. டேய், உன்னதான். நானா? நான் தான் இங்க ரெஸ்யூமே கொடுக்கலையே. அப்புறம் எப்படி? அதாவது மச்சான், நான் கொடுத்துட்டேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, நீ இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். போடா, நான் ப்ரிப்பேரே பண்ணல. அன்சாரி தோ இங்க இருக்கான். போ போ போ. டேய் வரடா. டேய் போடா கழுத. மச்சான், என்னலாம் கேட்டாங்க? இன்ட்ரோ듀ஸ் பண்ண சொன்னாங்க. ஆ, தியரி ஏதாச்சும் கேட்டாங்களா? லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆஃப் C++. லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அதோட ஆன்சர் என்ன? மே கம் இன் சார். கம் இன்.
Sit down, please. Thank you, sir. Abhayvelaidam? Yes, sir. Introduce yourself. Passed BTech IT from Holy Grace Engineering, Mangadu. Good. Currently working as a tutor at Infomedia. Oh, fine. Mr. Abhayvelaidam? Yes. Who inspired you the most? Bill Gates. Why? Sir, we all know that this is a fast-growing world. All lives in an IT world, quickly growing. Bill Gates made all the technologies available for common people. That's why, sir, I respect him most. Oh, that's good. Thank you, sir. Okay, Abhay, we will let you know. Thank you. Hello. Okay, Mr. Vineet, we will meet on next Monday. Thank you, sir. Yes! சொல்லு மச்சா. டேய் இன்டர்வியூ ஓகே இருச்சுரா, நாளைக்கு ஜாயின் பண்ணணும். டேய் எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, எல்லாம் அண்ணாவோட செயல்டா. அண்ணாவோட நிதி இப்ப ஏன் கஜானால மச்சா கலக்குறப்போ. வருண் எப்படியாவது பொழைச்சுப்பாங்க, அது சரிதான். எனக்கு அபிய நினைச்சா மட்டும்தான் என்ன ஆகுமோ, என்ன பண்ண போறானோ. எல்லாம் சரியாயிடணும் கடவுளே. அம்மா, பேண்ட் ஷர்ட் எல்லாம் துவைச்சு வச்சிட்டியா? உன்னோட பீரோல தான் இருக்கு. என்ன? எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன். என் காதுல கேட்டது உண்மையா? ஐயோ கடவுளே. அபி, டே அபி, நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? டே மணி 9 ஆகுது. எனக்கு ஒரு காபி எடுத்துட்டு வாயேன். ஆ, இங்க நான் மட்டும் தானே இருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஐயோ சம்மைய மாட்டேன். I can't tolerate this. Sir. Yes. First day away, என்ன அபே இதெல்லாம்? சார், வயர் கொஞ்சம் சரியில்லை, அதான். ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தானா? Don't repeat this. Okay? Okay, sir. போடும் போயிடலாம். சும்மா நீ சொல்ற. Process X and Y. Excuse me. I have doubt. Enna? Illa, ippa sonnadhu enakku puriyala. Innoru vaadi solla mudiyuma? In this function, X and Y are the variables.
used to verify the equations and for calculating other components accurately. அம்மா ம் ஆமாம் அதை நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் ம் பார்க்குறாடா வராடா I want to see you in my cabin now. Look, first நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன வேலை நடந்திருக்கலாம் ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம் எனக்கு உன் மேல ஒரு கோவம் இல்ல Let me complete. இந்த ஆபீஸ்ல நான் டீம் லீடர் நீ ஒரு டீம் மெம்பர் பழைய விஷயங்களை நீ இன்னும் நினைச்சிட்டு இருந்தனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல இது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லதும் கிடையாது So, let's have a professional relationship. ஓகே ப்ரொஃபஷனல்னு சொன்னால் உங்களுக்கு புரியலையா நான் உன்னை பார்த்து சிரிச்சா அதுக்கான அர்த்தம் நீ எனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு கிடையாது உங்ககிட்ட நான் பேசுறது ஃப்ளர்ட்டிங்கும் கிடையாது புரியுதா இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் ப்ரொஃபஷனலிசம் மீனிங்னா என்ன எனக்கும் தெரியும் நான் இங்கே வேலை செய்ய தான் வந்திருக்கேன் ஒரு நல்ல கரியரை ஏற்படுத்திக்க அதை விட்டு உன்னை பார்க்கறதுக்கு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அது உனக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ் ஓகே நவ் கெட் பேக் டு ஒர்க் வேலை போயிடும் சேர்ந்து என்னாச்சு வெந்திருச்சு போல யா இனி கொஞ்ச நாள் போதும் அப்போ சந்தோஷ் வேணும் ரெடி மச்சான் அவ இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கான் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண கண்டிப்பா விழுந்துருவா என்னாச்சுடா என்னமோ ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒரு டென்ஷனா இருக்கு எனக்கு நிஜமாவே அவளை பிடிக்கும்டா நான் அவளை நிஜமா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கவே மாட்டான் இப்ப என்னடா பழைய சினிமா மாதிரி ஆயிடுச்சு நீ அண்ணா கிட்ட என்ன சொல்லுவ எனக்கும் அதே டென்ஷன் தான் ஆ வரட்டும் பார்த்துக்கலாம் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு என்ன அண்ணா எனக்கு நிதியை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னால அவளை மறக்கவே முடியல நீ என்னடா சொன்ன
அவ ஒரு ஃப்ராடுன்னு. இப்ப என்னடான்னா அவளை பிடிச்சிருக்குன்ற உண்மை சொல்லணும். நீ தானே ஃப்ராடு. அவளை முழுசா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணுவேன். என்ன பார்த்தா நான் பேக்கு மாதிரி தெரியுதா? அவளை லவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் தெரியும். அப்புறம் நான் ஒண்ணு உன மாதிரி ஃப்ராட் இல்ல சொல்றது புரியுது இல்ல? நீ கிளம்பு. அப்ப ஏதாவது பண்ணிரலாமா? வேற எந்த வழியும் கணக்கு தெரியலடா. நிதி வீட்டு நம்பர் வாங்கிட்டியா? அதெல்லாம் நான் வாங்கிட்டேன்டா. கால் பண்ணிட்டு என்ன சொல்ல போற? உங்களோட பொண்ணு வருண்ங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வீட்டு விட்டு ஓடி போறான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வருண் பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்குற ஒரு கொடுரை. நிதி வாழ்க்கையும் நாசமாக்கிடுவான். ஆனா நிதியால அது எதையுமே புரிஞ்சுக்க முடியல. நீங்க வேணும்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திக்கோங்க. எப்படி வச்சா? நீ விஷயத்த சொல்லி போனை வச்சிரு. சும்மா 99 பேசாத. அதெல்லாம் ஓகே, நம்ம போய் கூப்பிடலாம். ஜோசப் அண்ணா கடைக்கு போலாம். எங்கேயாச்சும் கால் பண்ணலாம். நீ சீக்கிரம் வண்டி எடு. டேய், நீ இவ்வளோ சீப்பா நடந்துப்பன்னா எதிர்பார்க்கவே இல்லடா. அண்ணா என்னாச்சு? தம்பி, என்கிட்டயே உன் வேலையை காட்டாத. நிதி வீடுக்கு நீ ஃபோன் பண்ணல. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க புரியல. வேணா பாரு, அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல. என் பேர் வருண் இல்ல. நீ விளையாடு, நான் பாக்குறேன். கால் பண்றானா? கால். என்னாச்சு அபி? நிதி, அன்னைக்கு அன்னைக்கு நான் காலேஜில் பண்ணது பெரிய தப்பு தான். அன்னைக்கு நீ எனக்கு வெறும் டைம் பாஸ் மட்டும்தான். ஆனால் இங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நான் உன்னை நிஜமாக புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா நிதி, ஐ ரியலி லவ் யூ. நாம் பழசெல்லாம் மறந்துடலாம்ல. முடிஞ்சுதா? நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? நான் உன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினதும் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சியா? உனக்கு வேணா காதல் ஒரு டைம் பாஸா இருக்கலாம். ஆனா நீ எப்பாவது யோசிச்சு பாத்திருக்கியா? நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற அந்த பொண்ணுங்களை பத்தி அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லல்ல. சொல்லு நிதி. எப்பாவது யோசிச்சு பாத்திருக்கியா எனக்கு என்ன நடந்ததுன்னு? தெரியுமா உனக்கு? வெறுத்த அந்த நாட்கள், புரியாத தனிமை என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. பல நாள் தூங்காமலே இருந்திருக்கேன். பாதிக்கப்பட்டவளோட வருத்தம் எல்லார் மேலேயும் கோபமா மாறிச்சு. எனக்கு எம்மேலேயே கோபம். நான் எப்படி இதெல்லாம் கடந்து என்னோட நார்மல் லைஃபுக்கு திரும்பி வந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அது என்னோட வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான நாட்களா இருந்துச்சு. அப்புறம் நான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அப்பா அம்மாவோட பாசம் என்னன்னு எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே அவங்களுக்காக தான். நிதி, இதெல்லாம் உனக்கு பத்தாது. இனிமேல் தான் அழப்போற. நீ கதறி கதறி அழப்போற. பழைய நினைவுகள் உன்னை குத்தி குத்தி கஷ்டப்படுத்துறத இனிமேல் தான் நீ அனுபவிக்க போற. அபே, your performance is gradually increasing. Thanks, sir.
சார். எஸ். என் ரெசிக்னேஷன் லெட்டர் நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். வாட்ச், என்ன அபாய்? சாரி, ஐ எம் நாட் இன் எ மூட் டு டாக். தேங்க்யூ சார். அபாய், அபாய், நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? உன்னோட ஸ்மார்ட்னஸ் எங்கடா போச்சு? ஹே கமான் மேன், என்ன பிரச்சனை உனக்கு? அபய், இந்த மாதிரி பிரச்சனை எனக்கும் வந்திருக்கு கண்ணா. இந்த விளையாட்டையெல்லாம் விட்டுட்டு ஃப்யூச்சரை யோசிச்சு பாருப்பா. இன்னும் பெரிய பெரிய உயரத்தையெல்லாம் அடையணும் நீ. ஸோ உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. தம்பி அபி, என்ன ஆச்சு இவனுக்கு? அபி, என்ன ஆச்சுடா உனக்கு? ஒன்றும் இல்லை. வருண் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ பண்ணது சரியா? சரியா சொல்லு. இல்லை கண்ணா, இந்த காதல் கல்யாணம்னு சொல்றதெல்லாம் சும்மா காமெடி இல்லை. ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ நம்பிக்கை வரும்போது தான் அவளோட இதயத்தை உனக்கு கொடுப்பான். அதில் ஒரு கீறல் கூட வராமல் பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. டேய், அது கூட அவளுக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் சேர்ந்து போகுது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றா சுத்துறதும் கட்டி பிடிக்கிறதும் காஃபி குடிக்கிறதும் இல்லை காதல். காதலிக்க முதல்ல நல்ல மனசு வேணும். மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் சரியா வரும். கடவுள் நம்ம இதயத்துல வழி தர ஒரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். அப்பதான் நமக்கு இந்த காதலை பத்தி எல்லாம் தெரியும், அனுபவிக்கிறது. அதனால யாரோட இதயத்திலையும் கீறல் விழாம பாத்துக்கிறது. அண்ணா, அண்ணா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடுண்ணா. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். நீங்க ரெண்டு பேர் தான் நிஜமா சேரணும். உங்க கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம். இப்பதான்டா நீ என் தம்பியா இருக்க. எல்லாத்தையும் விடு. எப்படியாவது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும்டா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒரு டின்னர் கூப்பிடுவோம். அப்படி பண்ணா ரெண்டு ஃபேமிலியும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் போது அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்டா, வா. நீங்க கிளம்புங்க.
தேங்க்ஸ் டா. டே கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஆல் தி பெஸ்ட். பொண்ணுங்களை விட மோசமா இருக்கீங்களடா. பெருசும் அப்படிதான் இருக்கு, சின்னதும் அப்படிதான் இருக்கு. வரோன் நேரமாச்சுடா. அது வந்துட்டப்பா. ஏங்க அபி அங்க வந்துருவான்ல, நீ சீக்கிரம் வாடா. சரி சரி வாங்க சீக்கிரம். டைம் வேற ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் கார் எடு, அவங்க இன்னும் வந்திருக்க போறாங்க. ஏப்பா பெட்ரோல் எல்லாம் செக் பண்ணிட்டியா? அதெல்லாம் இருக்குப்பா. அட என்னோ டெய்லி நீங்க பெட்ரோல் போடுற மாதிரி பேசுறீங்க. பெட்ரோல் எல்லாம் வழியில் நின்னு போச்சுன்னா தெரியும். சொல்லாமல் சொல்வது என்ன, மொழிகளில் கூறாத வார்த்தையின் ஓர் இன்பம் தானோ. கேட்கிறேன் நானும் மழையோடு ஒரு காதல் கானம், தொலைகிறேன் உன்னில் இதயத்தின் மறுபாதி நானும். விழிகள் ஆ
ஆமா, அத பத்தியெல்லாம் நம்ம பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம அதே ஹோட்டல்ல சாப்பிடுவோம். யா ரைட். அப்புறம் வேற என்ன? வா அபி, இதான் என் ரெண்டாவது பையன் அபி. ஹாய். ஹலோ. லேட் ஆயிடுச்சோ? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஓ அப்படியா. வீட்டுல மத்தவங்க எல்லாம் எங்க? ஹலோ. என்ன இதெல்லாம் இங்க என்ன நடக்குது? நிதிக்கு என்னாச்சு? இங்க என்ன ஸ்ருதி இருக்கா? நான் லவ் பண்ணது ஸ்ருதி தான்டா. அப்போ அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க? நீயும் நிதியும் லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்தது ஸ்ருதி மூலமா தான்டா. என் தம்பி பண்ண விஷயத்தை பத்தி கேட்டப்ப கஷ்டமா இருந்தது. ஆபீஸ்க்கு வந்ததும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்சது ஸ்ருதியை மட்டும்தான்டா. கொஞ்ச நாள்லயும் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கு நடுவுல தான் ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் பேட்ச் மேட்டுன்னு சொன்னோம். உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்த பிரச்சனையை பத்தி ஸ்ருதி தான் என்கிட்ட சொன்னான். நிதியோட நிலைமையை பத்தி கேட்டப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. நீ கலட்டி விட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் அந்த ஃபோட்டோவை வச்சு உங்ககிட்ட ஒரு சின்ன கேம் விளையாடினேன். அப்புறம் அவளுக்கு பின்னாடி போனதெல்லாம் நீ தானே? என் தம்பி பண்ண ஒரு பெரிய தப்புலேருந்து அவனை மீட்டு கொண்டு வர ஒரு சின்ன பொய் சொன்ன அவ்வளோதான். நான் பண்ணது தப்புனா நீ என்னை மன்னிச்சிடுற அண்ணா? அபி, போடா. நிதி, நிதி உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா இப்பவே போய் சொல்றா. அவன் நம்ப மாட்டான். நீ அவகிட்ட போய் பேசி பாடுறா. ஒரு ஆள் மனசு விட்டு ஆத்மார்த்தமா பேசும்போது எந்த பொண்ணுக்கும் புரியும்டா. நீ போய் சொல்லு. கடவுள் நம்ம இதயத்துல வழி தர ஒரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். மார்னிங். மார்னிங் மேம். லிசா, செக் தி டீடைல்ஸ். ஓகே மேம். ஆ, இது கொஞ்சம் கரெக்டானு பாருங்க. ஓகே. நிதி, நிதி எனக்கு ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு தெரியும் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு. நீ என்ன வெறுக்கிறவன்னு தெரியும். ஆனா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோ. எல்லாம் நம்ம பேசி முடிச்சாச்சு இல்ல? நிதி, எனக்கு எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. லவ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இங்க வந்தது உன்னை பழி வாங்குறதுக்கு மட்டும்தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிதி யாருன்னு தெரிஞ்சது. என்ன ஒரு மனுஷனா மாத்தினது நீ தான். இப்ப நீ என் கூட இருக்கணும்னு தான் நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஐ லவ் யூ நிதி. எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரக்கூடாதா? பிளீஸ்.
சாரி. நிதி, எனி ப்ராப்ளம்? நதிங் சார். ஓகே. அபய், நிதி, என்ன பிரச்சனை? அடுத்த ஸ்டாப்ல விட்டுருங்க. ஆ சரி தம்பி. வண்டி நிறுத்துறா. ஏய் ஏய் ஓட பாருடா. ஏய் ஏய் யாரு நீங்க? ஏத்துறா அவன. ஏய் அடுடா. ஏத்துறா. ஓடா. ஓடா. அடுடா அவன். ஏய் ஏய்ரா வண்டி ஏறா. ஏய் வண்டி ஏறா. போடா போடா சீக்கிரம். சீக்கிரம் போ போ போ. யாரு நீங்க? போ 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 போ. ஐயோடா. அன்சாரி, அபி பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்க்கவே இல்லை சார். அபி, நீ எங்கடா இருக்க? ஹலோ நந்தன் சார். ஆ வரும் சொல்லு. வரும், நீ ஏதாவது விவரம் கிடைச்சதாப்பா? அம்மா நான் தேடிட்டு இருக்கேம்மா, திரும்ப கூப்பிடுறேம்மா, திரும்ப கூப்பிடுறேன் வை.
தம்பி, நீ எங்க இருக்க தம்பி? நீங்களா யாரு? என்ன இதெல்லாம்? நீ அவசியம் தெரிஞ்சு பூ மாதிரி வளர்த்த என் பொண்ணு படுற அவஸ்தைய நீ படணும். அம்மா இல்லைங்கிற ஒரு குறைய தவிர அவளை தங்கம் போல நான் பாத்துக்கிட்டேன்டா. அவளை நடப்பினமா ஆக்குனது நீ தாண்டா. என் பொண்ணோட பழைய சிரிப்பு சந்தோஷத்தையும் உன்னால இப்ப தர முடியுமா? சொல்றா சொல்றாங்கற. யோ, என்னையா சொல்ற? லவ் பண்றேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க நாங்க உன்னை விட மாட்டோம்டா. டேய் யோ, உனக்கு என்னயா வேணும்? உனக்கு இன்னும்டா புரியல? வாடா வாடா, என்ன விடு. ஓ, உள்ள போ. எங்க கூட்டி போறீங்க? ஓ, சொல்றோம். கீது,
அபய் அபய், குட் மார்னிங். ஆ, சாரி, ஒரு மைல் அட்டாக் வந்துருச்சு. அம்மா, உனக்கு என்னாச்சுமா? இந்திரிமா. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஷீ இஸ் நோ மோர். என்ன சொல்றீங்க? நான் கூப்பிட்டா ஏஞ்சுப்பா. இது 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 ஏந்திரு டாக்டர். இது கண்ணு திறந்து பாரு. இது 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 பாரு. இது அங்க உட்கார்ந்து இருக்கிறது அபி தானே? ஆமா, ஆமா. அபி, அபி, அங்க போய் பாப்போம். அபி, அபி, இவ்வளவு நாள் எங்க இருந்த?